Friends, இங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சோமாஸ். Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியா சோமாஸ் தான் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்க போறோம். சோமாஸ் வந்து எப்படி கிறிஸ்பாவும் உள்ள வைக்கிற பூர்ணம் வந்து எவ்வளவு டேஸ்டா செய்யறதுன்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சோமாஸுக்கு மாவு எப்படி பிசையறதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். நான் 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்ப பவுல்ல போட்டுக்கலாம். இது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கிறிஸ்பாக வர்றதுக்காக நான் ரவை சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைனாலும் நீங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி நம்ம நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து ஊறி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் மாவை. மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சோண்டு நெய் இல்லைனா எண்ணெயை தடவி விடுங்க, ஏன்னா ட்ரை ஆகாத இருக்கிறதுக்காக. நம்ம இப்போ மாவு வந்து மூடி வச்சிடலாம். மாவு வந்து 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம சோமாஸுக்கு பூர்ணம் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வந்து பூர்ணம் செய்யறதுக்கு இப்ப நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்லை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். பொன்னிறமாலாம் வறுக்க தேவையில்லை, கொஞ்சம் சூட்டோட வறுத்து எடுத்துடலாம். எடுத்து நம்ம ஆற வச்சு மிக்சியில 1 பல்ஸ் அரைச்சு எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம இந்த பொட்டுக்கல்லை வந்து சேர்க்கிறோம்னா, வந்து பூர்ணம் வந்து உள்ள வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணோடனே உரண்டையே ரவுண்டா இருக்காத, எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக தான் இந்த பொட்டுக்கல்லை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இந்த பொட்டுக்கல்லை நம்ம சேர்க்கறதுனால ஃபுல்லாக எல்லா இடமும் சோமாஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், நடுவில் வந்து உருட்டெல்லாம் தெரியாது உங்களுக்கு. இப்போ நம்ம பொட்டுக்கல்லை வறுத்தாச்சு, வேற ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட நான் வந்து பாதாம் வந்து 10 பீஸும் முந்திரி வந்து 20 பீஸும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். எதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன்னா, டேஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம 1 பைட் சாப்பிட்றப்பையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொன்னிறமாக வறுத்தாச்சு, இதை நம்ம 1 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பாதாம் முந்திரி வருத்தோம் இல்லையா, அந்த பேன்லயே நம்ம நான் இப்ப 120 கிராம் வந்து ரவை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஏற்கனவே வறுத்த ரவை தான் இது, அதனால வந்து நான் சும்மா வந்து இந்த நெய்யை வந்து நான் சும்மா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான். இப்ப நம்ம இந்த ரவைய வேற 1 பவுல்ல மாத்திக்கலாம். நான் 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் வைஸ் பார்த்தோன்னா 125 கிராம் இது. இப்போ நம்ம இதை பேனில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எதுக்காகனா வந்து பூர்ணம் வந்து கெடாத இருக்கும். இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போனால் தான் வந்து அந்த பூர்ணம் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாத நல்லா இருக்கும், அதுக்காக தான். தேங்காவை நல்லா வறுத்தாச்சு. தேங்காவை நம்ம இப்படி கொட்டினாலே நல்லா வந்து பொல பொலன்னு கொட்டுது பாருங்க. இந்த மாதிரி இருந்தாலே தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம வந்து வேற பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட நான் கடைசியாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து நான் 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சர்க்கரை எடுத்துக்கலாம். அது கூட நான் வந்து 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் வந்து நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம், அதை நம்ம இப்போ 1 பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம நெய்யிலே வறுத்த இந்த ரவையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையை வந்து நான் நல்லா வந்து வறுத்துட்டேன், அதாவது பொன்னிறமாக வறுக்கல, சூட்டோடு வறுத்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இதை வந்து நான் வந்து ரொம்ப மிக்சியில் வந்து பவுடர் மாதிரி அரைக்கல, கொஞ்சம் குற குறப்பாக தான் அரைச்சிருக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சர்க்கரையும் ஏலக்காயும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம்.
கடைசியாக இது கூட பாதாமும் முந்திரியும் நான் நெய்யிலே வறுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து திரட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு வந்து மேலே டஸ்ட் பண்ணிக்கலாம். மாவு வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக பால் மாதிரி இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். மாவை டஸ்ட் பண்ணி பூரி மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். மாவை ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிடலாம். டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மாவு வச்சு நம்ம இது மாதிரி தின்னாக வந்து நம்ம மாவு வந்து திரட்டிக்கணும். சோமாஸ் எல்லாம் ஈவனாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு நம்ம எல்லாமே ஒரே சைஸ்க்கு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஈவனாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கார்னர் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கார்னரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விரலால் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஷேப் வந்து அழகாக வந்துடும். பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சோமாஸ்க்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வச்சு நம்ம எல்லா சோமாஸையும் ரெடி பண்ணிட்டோம். வாங்க நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நான் மீடியமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸ்டஃபிங் செஞ்சு வச்ச இந்த சோமாஸை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ ஒரு 30 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விடலாம். நாம் வந்து இந்த விரலால் வந்து நம்ம செய்கிற டிசைன் வந்து ரொம்ப நல்லது. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் துளி கூட வெளியே வராது. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க. மேலே ஃபுல்லாக வந்து ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வெந்திருக்காது. பாருங்கள் கலர் கொஞ்சம் நல்லா வந்து ப்ரௌன் ஆகுது. இன்னும் கொஞ்சம் கலர் வந்தோடனே நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள் இந்த கலர் வந்தோடனே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் சோமாஸை. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா சோமாஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சோமாஸு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இந்த தீபாவளி ரெசிபி போடுறத எல்லாத்தையும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்ததுன்னா அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.